அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பாத்தீங்கன்னா, நம்ம உயிர் சுகாதாரம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. அதாவது இன்னைக்கு பொதுவா வந்து நம்ம தினந்தோறும் கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருளை வாங்குவோம். அது சாப்பிடுற பொருளா இருக்கலாம், இல்ல சமைக்கிற பொருளா இருக்கலாம், இல்ல வந்து மருந்து மாத்திரையா இருக்கலாம், இல்ல வந்து வீட்டுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்கலாம். ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு சின்ன பொருளாவது வாங்குவோம். ஆனா அப்படி அதை வாங்கும் பொழுது நம்ம பயன்பாட்டுக்காக வாங்குறது அது பாதுகாப்பு இருக்கா அந்த பொருள்ல அப்படின்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று நமக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு பிராண்டு தான் பார்த்து வாங்குவோம் பொதுவாகவே. ஆனா அந்த பிராண்டு பார்த்து வாங்கினா கூட அதுல வந்து தயாரிப்பு தேதி காலாவதி தேதி ரெண்டுமே இருக்கும். மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் ரெண்டுமே இருக்கும் இல்லையா. அந்த தேதி தயவு செஞ்சு பார்த்து வாங்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஏன் அந்த தேதி கொடுக்கறாங்கன்னா, அதுக்கு மேல நீங்க சாப்பிடக்கூடாது, இந்த தேதிக்குள்ளதான் நீங்க சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த குறிப்பிட்டு தான் அந்த டேட் எல்லாம் போடுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா, யாருமே அதை வந்து சரியா பாக்குறது இல்ல. நீங்க வேணா கவனிங்க, நான் கவனிச்சிருக்கேன். ஒரு மாத்திரை வாங்கின கூட மெடிக்கல் ஸ்டோர்ல, அந்த மெடிக்கல் ஸ்டோர்ல மாத்திரை வாங்கும் பொழுது அந்த அட்டையை திருப்பி எப்ப தயாரிச்சாங்க, எப்ப அந்த டேட் முடியுதுன்றது யாருமே பாக்குறது இல்ல. கொடுக்கறாங்களா அப்படி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு உயிரை வந்து பாதுகாக்க, அந்த உடம்பு சரியில்லாம போகுமா சரி பண்ணிக்க சாப்பிடுற மாத்திரையே அவங்களுக்கான உயிருக்கான ஒரு கேடா முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சாப்பிடுற பொருள் அவ்வளவுதான். அந்த சாப்பிடுற பொருளை வாங்கும் பொழுது அதில் உள்ள தேதி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அது ஃபுட் பாய்ஸ்னா மாறிடும். அது வந்து உயிருக்கு, அதுவும் உயிருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து அப்படி அந்த டேட்டு முடிஞ்சு சாப்பிடும் பொழுது ஃபுட் பாய்ஸ்னா மாறும். அதே வந்து ரொம்ப ஒரு அந்த கெட்டு போன தன்மை அதிகமா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அந்த உயிருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க குழந்தைகளுக்கு இன்னைக்கு இருந்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த விஷயத்தை நாளைக்கு அவங்களுடைய வயசுக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது வந்து ஒரு மாத்திரை, 10 மாத்திரை அடங்கின ஒரு சீட்டு. இது வந்து 8 மாத்திரை இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து மேனுபேக்சரிங் டேட்டு இல்ல எக்ஸ்பைரி டேட் எதுவுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 மாத்திரை இல்லை இல்லையா, அந்த 2 மாத்திரை இல்லாத அந்த இடத்துல வந்து அந்த டேட்டு வந்து சைட்ல போட்டிருந்தாங்க. அது கட் பண்ணி அவங்க கொடுக்கும் பொழுது அந்த டேட் அதுலயே போயிடுச்சு. இந்த மாத்திரையில வந்து என்னைக்கு தயாரிச்சாங்க, என்னைக்கு இந்த டேட்டு முடியும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க கொடுத்ததுன்னா நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இது வந்து உயிருக்கு பாதுகாப்பா இல்லையா நமக்கு யாருக்குமே தெரியாது. சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன், இது பாருங்க. சோ இந்த மாதிரிதான், ஒருவேளை வந்து அவங்க கூட டேட் பார்க்காம இருக்கலாம், இல்ல நம்ம வாங்கி வச்சு அது டேட் முடிஞ்ச பின்னாடி டேட் இல்லாததுனால சரி இருக்கும், 6 மாசம் வழியில வாங்கணும் அப்படி இந்த மாத்திரை சாப்பிட வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்க கொடுக்கும் பொழுது எத்தனை மாசம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கண்டிப்பா பாக்கணும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா, நான் கூட ஒரு தப்பு பண்ணேன். ஒரு ஃப்ரூட் ஜாம் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஆனா சரி டேட் இருக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வச்சது, அது டேட் முடிஞ்சு போச்சு. அந்த 6 மாசம் பயன்பா, அதாவது நான் வாங்கும் பொழுது டேட் இருந்துச்சு, ஆனா வந்து அதை பயன்படுத்தாம விட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஜாம் வந்து வீணா போச்சு. ஆனா என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல எல்லாருக்குமே அந்த டேட்டை பார்த்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதுனால அந்த டேட்டை பார்த்ததுனால வந்து நாங்க சாப்பிடல. சோ இந்த மாதிரி உங்களுடைய வீட்டுல உள்ளவங்களுக்கும் உங்க குழந்தைங்களுக்கும் தயவுசெய்து சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் ஒரு பொருளை வந்து நம்ம பாதுகாப்பா பயன்படுத்தக்கூடிய, நம்ம உயிருக்கு ஆபத்து இல்லாம பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உருவாகும். இன்னைக்கு பார்த்து என் பசங்க வந்து நான் பாக்குறேனே இல்லையோ கண்டிப்பா அவங்க செக் பண்ணுவாங்க. அது எந்த பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு பிஸ்கட் வாங்கட்டும், இல்ல ஒரு மாத்திரை வாங்கட்டும், இல்ல வேற ஏதாவது சாப்பிடுற பொருள் ஆகட்டும், இல்ல ஒரு ஆயில், எந்த பொருள் வாங்கினாலும் பிஸ்கட், எந்த பொருள் வாங்கினாலும் சரி, அதுல அவங்க ஃபர்ஸ்ட் டேட் செக் பண்ணுவாங்க. எந்த டேட்ல தயாரிச்சிருக்காங்க, எந்த டேட்ல அந்த தயாரிப்புக்கான அந்த காலாவதி இந்த டேட் வந்து முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயம் பார்ப்பாங்க. இப்ப சில பொருள்ல பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் அண்ட் எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. சில பொருள்ல பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் போட்டு இது வந்து இத்தனை மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணலாம், யூஸ் பிஃபோர்
12 மந்த்ஸ், யூஸ் பிஃபோர் 8 மந்த்ஸ், அப்படி யூஸ் பிஃபோர் 1 இயர். அந்த பொருளுக்கு தன்மைக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு மாஸ்க் குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால நீங்க வந்து அது அங்கங்க தேட வேண்டியதுல ரெண்டு வகையில தான் குறிப்பிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல மேலையும் கிளையும் மேனுபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட் பக்கம் பக்கம் போட்டிருப்பாங்களா, மேலே கிளையும் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மேனுபேக்சரிங் டேட் போட்டுட்டு அப்புறம் எங்கேயாவது பாத்தீங்கன்னா யூஸ்டு பிஃபோர் 12 மந்த்ஸ் 8 மந்த்ஸ் போட்டிருப்பாங்க. சோ இது தயவு செஞ்சு நீங்க செக் பண்ணி எந்த பொருளையும் பயன்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து பிராண்ட் நேம் வந்து பெருசா போட்டிருப்பாங்க, அவங்க கம்பெனி நேம் பெருசா போட்டிருப்பாங்க. ஆனா நமக்கு தேவையான உயிருக்கு பாதுகாப்பான அந்த ஒரு விஷயமான அந்த தயாரிப்பு தேதி காலாவதி தேதி வந்து ரொம்ப சின்னதா போட்டிருப்பாங்க. அதுதான் இந்த பிரச்சனையே இருக்குதுங்க. அதனால தயவு செஞ்சு கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு அந்த தேதியை பார்த்து நீங்க ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துங்க. கண்டிப்பா அது ஒரு பாதுகாப்பான விஷயமா இருக்கும். உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, கண்டிப்பா வந்து அவங்கள அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்கும். இதுதான் என்னுடைய ஒரு இன்றைய பேச்சு, இன்றைய கருத்து. தயவு செஞ்சு இந்த பேச்சு நான் இன்னைக்கு பேசின விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம், நிறைய பயனுள்ள விஷயங்கள் பேசலாம், கண்டிப்பா ஒரு மாற்றத்தை உருவாக்க முயற்சி பண்ணலாம். நன்றி, வணக்கம்.